கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள், வெற்றியின் நாள். ஆண்டவர் உங்கள் கரம் பிடித்து இந்த நாளெல்லாம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் யாராவது நமக்கு ஆலோசனை சொன்னால் நலமாயிருக்குமே என்று நினைத்திருப்பது உண்டு. பல வேளைகளில் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை நடக்கும். சில வேளைகளில் அது ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்குமே ஒழிய அது வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறாரே ஆலோசனை, அது எப்பொழுதுமே உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வரும், உங்கள் குழப்பங்களுக்கு தெளிவை கொண்டு வரும், உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுதலை செய்து கொண்டு வரும். ஆண்டவருடைய சீஷர்கள் முதல் முதலாக மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீனை பிடிக்க சென்ற பொழுது இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் அந்த ஆலோசனையை பார்க்கிறோம். லூக்கா 5:4, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இது என்ன, பல ஆண்டுகள் மீன் பிடித்த மீனவர்களுக்கு இது தெரியாதா, ஆழத்தில் கொண்டு போய் வலையை போட வேண்டும் என்று? அவர்கள் சற்று இயேசுவை மேலும் கீழும் பார்த்திருப்பார்கள். எங்களுக்கு தெரியாத ஒன்றையா நீர் சொல்லப் போகிறீர்? நீர் தச்சனுடைய மகன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்களோ பல ஆண்டுகளாக மீன்பிடி தொழிலில் பெயர் போனவர்கள் என்று அவர்கள் பேசவில்லை. இயேசு சொன்னபடியே செய்தார்கள். இரவெல்லாம் மீன் பிடித்தோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்று சொல்லி வலையை போட்டார்கள். முடிவு என்ன? வசனம் 6 அவர்கள் செய்கையின், விசுவாசத்தின் முடிவை சொல்லுகிறது. அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியாக மீன்களை பிடித்தார்கள். ஆண்டவர் சொன்னபடியே செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்களாம். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீர்களா? ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருக்கின்றீர்களா? அல்லது ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறீர்களா, நிறுவனத்தை நடத்துகிறீர்களா? எங்கோ ஒரு இடத்தில் தோற்றுப்போய், எங்கோ ஒரு இடத்தில் விழுந்து போய் எழும்ப முடியாமல் திகைக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஆண்டவரே, நான் வெறும் வலையோடு இருக்கிறேன், இரவெல்லாம் பிரயாசப்பட்டு கூட எனக்கு எதுவும் நடக்கவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு நீர் சொல்லும் என்று கேட்கும் பொழுது அருமையாய் ஆண்டவர் ஆலோசனை தருவார். எப்படி தருவார்? இந்த வேதம் இருக்கிறதே ஒரு அற்புதமான புத்தகம். ஆண்டவரை நம்புகிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சரியான பாதையை காட்டுகிறது இந்த வேதம். இன்றைக்கு திறந்த மனதோடு வேதத்தை திறந்து எனக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறீர், சொல்லும் என்று கேட்பீர்கள் என்றால் ஒரு அழகான வசனத்தை கொண்டு பேசுவார், ஒரு வேத பகுதியை கொண்டு பேசுவார். அதன் மூலமாய் உங்களுக்கு ஒரு சின்ன பொறி போன்ற ஒரு வெளிச்சத்தை காட்டுவார். அதன் பிறகு அந்த வெளிச்சத்தில் உங்களை நடத்துவார், உங்களுக்கு உதவி செய்கிற மக்களை கொண்டு வருவார், அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களை உங்களோடு கூட இணைப்பார். அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தது போல நீங்களும் மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், தோல்வியிலிருந்து எழும்புவீர்கள். உங்களை ஆண்டவர் உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேனப்பா. வாழ்க்கையில் எத்தனையோ முயற்சிகளை செய்து தோற்று போய் விரக்தியில் வாழுகிற உடைய மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இரவெல்லாம் மீன்பிடிக்க சென்றும் ஒன்றும் அகப்படாமல் வலையை அலசி கொண்டிருந்தவர்களுக்கு வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடிக்கும்படி அற்புதம் செய்தீரே. உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் தொழில் செய்கிறவர்களுக்காய், வியாபாரம் செய்கிறவர்களுக்காய், நிர்வாகிகளுக்காக, நிறுவனத்தை நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அற்புதக்கரம் அவர்களோடு கூட இருந்து ஆலோசனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேனப்பா. புதிய வழிகளை தரங்க, புதிய பாதைகளை தரங்க, செய்ய வேண்டுவது இன்னதென்று உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. படிக்கிற மாணவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பலவீனங்களிலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. குடும்ப பெண்களுக்காய், குடும்ப தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்த பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தரவர்களை ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அந்தப்படியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்களே. நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே செய்யுங்கள், நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ.